வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 வசனங்கள் 5 முதல் 15 வரை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5 துவங்கி 7 முடிய நாம் படிக்க போகிறோம். 6 முதல் பகுதியை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பக்தி என்கிற பெயராலே செய்யப்படுகின்ற 3 முக்கிய காரியங்களை ஆண்டவராகிய கிறிஸ்து இவ்விதமாக அதை கண்டித்து அல்லது அதை மாற்றி அமைக்கிறார். யூத மக்கள் யூத பாரம்பரியத்தின் அடிப்படையிலே தர்மம் செய்வது, ஜெபிப்பது, உபவாசம் பண்ணுவது, ஆகிய இந்த 3 காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு அதுதாங்க நடக்கும். பக்தின்னு சொன்ன மாத்திரத்திலேயே நம்ம இந்த 3 காரியங்களை தான் முக்கியப்படுத்துகிறோம். அது என்ன விசனமான காரியம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். உங்களுக்கு அந்த பதத்தினுடைய பொருள் சரியா புரியுதுங்களா? திருச்சபை கிறிஸ்துவின் கிருபையினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆரம்பமே கிருபங்க, ஆரம்பமே கிருபை. அப்ப இந்த பக்தி நெறியிலே கிருபையை சார்ந்தவனாக கிருபையினாலே நான் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கிருபை என்கிற அஸ்திவாரத்தின் மேல் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவ அந்த கிருபையை மறந்து என்னுடைய சுய புண்ணியத்தை சார்ந்து, என்னுடைய சுய பலத்தை சார்ந்து, என்னுடைய சுய சக்தியை சார்ந்து அல்லது சுய நீதியை சார்ந்து நான் செயல்பட ஆரம்பிப்பேன். அது முற்றிலும் தவறான ஒரு காரியம். இதை விளக்குவதற்காக தான் 2 நம்ம பயன்படுத்தணும். போன வாரத்தில் மதம், மதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டு மனித ஆற்றலினால் செய்யப்பட்டு மனித சுய நீதியை உருவாக்குகிற காரியம். மதம், ரிலிஜன், மதம், மதம், மதம். விசுவாசி ஒரு மதவாதி அல்ல, அவன் கிறிஸ்துவின் சாட்சி. இந்த அடிப்படை வித்தியாச குணம் தெரியலனா நம்ம சபையில இருக்கிறதுக்கு எந்த யோகியதையும் இல்லைன்ற. அதுவும் ஒரு இந்தியாவில் பிறந்து இத்தனை மதங்கள் நிரம்பிய ஒரு இந்திய சமுதாயத்தில் மதத்துக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியலனா அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு கடவுள் என்னை மதவாதியாக மாற்ற வரவில்லை, இருக்க சொல்லவில்லை. பட்டு அவஸ்தப்பட்டு எல்லாம் நாசமா போயிட்டாங்களே பழைய ஏற்பாட்டுல, என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களே? ஆமா, மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையினுடைய பிரமாணங்களும் சடங்குகளும் பண்டிகைகளும் பலிகளும் ஆசாரியங்கள் எல்லாம், அதாவது the very divine revelation and institution has become nothing. நீ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது செயல்பட முடியாததாக, பாவ மனிதனை மாற்ற முடியாததாக, பாவ மனிதனை அவனுடைய சுய நலத்திலிருந்து, சுய பக்தியிலிருந்து, சுய பெருமையிலிருந்து அவனை விடுதலை செய்ய முடியலையே நியாயப்பிரமாணத்தினால. நியாயப்பிரமாணம் உருவாக்கினது தர்சிப்பட்டணத்து சவுல். அந்த சவுல் என்ன செய்தான்? இயேசுவையும் இயேசுவை வணங்குகிறவர்களையும் அவன் பகைத்து திருச்சபையை அழிக்க முற்பட்டவன். இன்றைக்கும் அதாங்க நடக்குது. நீங்கள் மதவாதியா இருப்பீர்களானால் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். நீங்கள் மதத்தை நம்பி கொண்டிருப்பீர்களானால் கிறிஸ்துவின் சிலுவை அர்த்தமற்றது. மத வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தி பெறுவீர்களானால் பரிசுத்தாவியினால் நடத்தப்படாதவர்கள். You have nothing to do with the Holy Spirit. I cannot assure you. And I cannot know whether you are guided by the Holy Spirit.
ஏன்னா மதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, மதம் பரிசுத்தாவியால பயன்படுத்த முடியாத ஒரு காரியம். ஆக இந்த ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு 5:6-7 நீங்க வரும்போது யூத மதம், யூத மதம் அங்க இருக்குதுங்களே, எவ்வளவு பெரிய தேவாலயம் நின்று கொண்டு இருக்குத, அந்த நினைவுக்கு வந்துருங்க. யாருக்கிட்ட இயேசு பேசி கொண்டிருக்கிறார்? யூத மதவாதிகளுக்கிட்ட, யூத பக்தர்களுக்கிட்ட, யூத சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் பண்டிகைகளையும் ஆசரித்த மக்கள் மத்தியில. யூதர்கள் 3 வேளை தேவனை ஆராதிப்பார்கள். அந்த மதம் 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 மதம், அந்த மதத்தை அப்படியே துல்லியமா கடைபிடிக்கணும். வெள்ளிக்கிழமையா உபவாசம், அதுவா அது அப்படி, அந்த பரிசேயம். இந்த மத வெறியில வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இடத்துலதான் மத்தேயு 6 பேசி கொண்டிருக்கிறார். பா, உன்னுடைய தர்மம் எல்லாம் புரோஜனம் கிடையாதுப்பா, உன்னுடைய ஜபம் எல்லாம் அர்த்தமற்றவைப்பா. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு விளக்கணுங்க? படிச்சீங்களா? 5 சொல்றாரு, அடடா, நீ மாய்மான ஜபம் பண்ணி 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 இப்படியே வாழ்ந்து நிக்கிறியப்பா, உனக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? 7 ஜபம்னு சொன்னா போதும், சொன்னதையே திருப்பி சொல்லுனேன். இன்னைக்கு சில ஆவிக்குரிய சபைன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு சபை, அது என்னன்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அங்க என்ன எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, எத்தனை முறை? 1000 முறை. 7 அதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு காரியத்தை நான் போன வாரம் சொன்னேன், மந்திரம் சொல்வது போல நீங்கள் அலப்பாதைகள், நெவர் ரிப்பீட் த பிரேயர்ஸ். கத்தோலிக்க மதத்துல அந்த பழக்கம் உண்டு, எல்லா மதங்களிலும், இந்து மதங்களிலும் ஸ்லோகங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு, இதெல்லாம் புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரிலிஜன்? அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த மதமே கிடையாதுங்க. தேர் இஸ் நோ ரிலிஜன் இஃப் யூ டேக் அவே ஆல் தீஸ் திங்ஸ். ஆண்டவர் சொல்றார், அது அல்ல பக்தி, அது அல்ல விசுவாசம், அது அல்ல சீசத்துவம், அது அல்ல பரிசுத்தாவியினுடைய புது வாழ்வு. தட் இஸ் நாட். தவறான ஒரு நிலையில் இருந்து நம்ம விடுதலை ஆக்கிக் கொள்வோம். அலப்பாதை, நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஒரு இந்து மாதிரி புலம்பின் இருக்காது, பஜனை பாடின் இருக்காது. நெவர் ரிப்பீட் தட். உங்களுக்கு ஏதாச்சும் டேப் வாங்கி கொடுக்கட்டுங்களா? இந்து எப்படி ஜெபம் பண்றான், எப்படி பாட்டு பாடுறான், எப்படி பஜனை பண்றானே, அதே ஆண்டவர் செய்ய சொன்னாரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை அர்த்தத்தோடு விசுவாசத்தோடு செய்ய கற்றுக்க, அதான் படிக்க போறோம். இன்னைக்கு படிக்க போறோம் எந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தம்முடைய ஜபத்தை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். மாய்மாலமான ஜபப்பழக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தில், அர்த்தமற்ற ஜபங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற, இல்லையா, சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு, கடவுளை நன்றாக கவனிக்க, யூதர்கள் உட்படமா, கடவுளை அவர்கள் பிதாவாக அறியவில்லை. இன்க்ளூடிங் ஜூஸ், நீங்க முழு பழையற்பாடு எடுங்க, எந்த இடத்திலும் தே வில் நெவர் அட்ரஸ் காட் ஆஸ் அ ஃபாதர். அவங்களுக்கு அது தெரிவித்தே, கடவுளை சிருஷ்டி கர்த்தாவாக அறிவார்கள். God is creator. Yes, yes, they know. Everybody knows, even today. But that doesn't give the right to pray. கடவுளை சிருஷ்டி கர்த்தாவாக அறிந்திருப்பது ஒரு மனிதனுக்கு ஜெபிக்கின்ற உரிமையை கொடுப்பதில்லை. கடவுளை பிதாவாக அறிய வேண்டும், தகப்பனாக அனுபவிக்க வேண்டும், பிள்ளை என்கிற உரிமையோடு கடவுளிடத்தில் வர வேண்டும். நீங்க எங்குமே அதை படிக்க முடியாது. அதனாலதான் பழைய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. கடவுளை பிதாவாக அறியாமல் நான் அவரிடத்தில் வர முடியாது, ஜெபிக்க முடியாது, அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது, அந்த ஜபத்தினாலே எந்த பலனும் கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு 5 மாயக்காரருடைய ஜபம் அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று
உங்களுக்கு மெய்யாகவே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுல எந்த பலன் இல்லைங்க. நீங்க உபவாசம் பண்ணுங்க, மூணு நாள் உபவாசம், அமாச உபவாசம், முழு இரவு உபவாசம், எதுனா பண்ணிருங்க. நான் உங்களை நியாய தீர்க்கவில்லை. இப் யூ டோன்ட் நோ காட் ஆஸ் அ ஃபாதர், யூ கேனாட் ப்ரே. அங்க நிறுத்திக்கலாம், முதல்ல அங்க நிறுத்துறோம். கடவுளை பிதாவாக நான் அறியவில்லை என்றால் எனக்கும் ஜபத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பெயர் ஜபம் அல்ல, வேற பெயர் சொல்லி. அங்குதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய ஜபத்தினுடைய முதல் வார்த்தை அல்லது முதல் ரெண்டு வார்த்தைகளை நம்ம படிப்போம். தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு எப்படி ஆரம்பிக்குது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை ஆரம்பிக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அவர் ஃபாதர் இன் ஹெவன் என்று ஆரம்பிக்கிறது. ஆகையினால நம்ம இன்றைய தினத்தில் எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய ஜபத்தை படிக்க போறோம் வருகிற நாட்களில. எப்படி ஆரம்பிக்கிறோம் ஜபத்தை? எங்கள் பிதாவே, என் பிதாவே என்று அல்ல. அப்படி இல்லைன்னா இல்லை. எங்கள் கடவுள், God is not near a transcendent one. அதாவது கடவுள் எங்கேயோ இருக்கிற அறிய முடியாதவர், அணுகக்கூடாதவர் அல்ல. என்ன அழகா அதுல வந்துச்சு பாருங்க, எத்தனை உண்மைகளை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கடவுள் உங்கள் வாழ்விலே பிதா என்று நீங்கள் உரிமை பாராட்டுவீர்களானால், இப்பொழுது ஆறு பண்புகளை படிக்க போறோம். அந்த ஆறு பண்புகள் உங்கள் வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கும் இந்த பிதாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவ்வளவுதான். ஆக கடவுள் இங்கேயோ இருக்கிறவர் அல்ல. அவர் மகத்துவமானவர், ஆசம் காட். ஆமாங்கய்யா, ஐயோ பயங்கரமானவர். உண்மைதான், பயங்கரமானவர், மகத்துவமானவர், விவரிக்கப்பட முடியாதவர், பரிசுத்தமானவர், எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த கடவுள் உங்களின் வாழ்க்கையில பிதாவாக, ஒரு தனிப்பட்ட நபராக, எ பர்சனல் லிவிங் காட். இன்றைக்கு நம்ம உலகத்துல நாத்திகர்கள் இருக்கிறாங்க, பல சமய பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆக அவர்கள் எல்லாரும் கடவுள்ன்ற பதத்தை பயன்படுத்துறாங்கம்மா. ஆனா எந்த கடவுளை குறிக்கிறாங்க? நம்முடைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் கடவுள்னு சொல்றாங்க. எந்த கடவுளை குறிப்பிடுறாங்க? நீங்க யாராச்சும் இஸ்லாமியர்கிட்ட பேசி பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையில போய் கொஞ்சம் பேசுங்க. அப்பா, நீ கடவுள் கடவுள்ன்றிய, அவரு ஒரு நபரா, அவர் அன்புள்ளவரான்னு ரெண்டு வார்த்தை கேளுங்க. They cannot explain because they don't know. அந்த பிதாவே என்று வரும்போதுமா, God is personal. அவர் ஆழத்துவமுடையவர், வெறும் ஆழத்த முடியவர் இல்ல. பிதா என்கிற பதம், அவருடைய கடவுள் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்ற இல்லைங்களா? அது அன்புள்ள ஒரு தகப்பனாக எனக்கு இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு! இட் இஸ் அ ரெவலேஷன் ஆஃப் காட். அறிய முடியாத கடவுளை, பயங்கரமான கடவுளை, அதான் நீங்க பழைய பாட்டின் கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியவர், பயங்கரமானவர். அந்த பயங்கரமான கடவுளை பிதாவாக வெளிப்படுத்தினவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறியவிட்டால் பிதாவை அவன் அறிய முடியாது. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை. யோவான் 14:6 படிங்க. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும். அப்ப எப்படிங்க நம்ம இஸ்லாமிய சகோதரருக்கு பிதா தெரியும், இந்து சகோதரருக்கு எப்படி பிதா தெரியும்? எப்படி தெரியும்? How can they know God as a father? இந்த ஒரு சின்ன ஜபத்தை வச்சு உங்களுடைய நான் கிறிஸ்டியன், கிறிஸ்தவர் அல்லாத நபர்களோடு நீங்கள் அழகாக சுவிசேஷத்தை பகிர்ந்து, இந்த ஒரு வார்த்தை போதுங்க. நீ கடவுள் கடவுள்னு சொல்றியப்பா, கடவுளை நம்புறேன்னு சொல்றிய, கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்றிய, ஐயோ கடவுள் தான் காப்பாத்துன்னு சொல்ற, அந்த கடவுள் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு வாழ்க்கை முழுதும் பேசிக்கொண்டு இருக்கலாம். அதனாலதான் யோவான் 1:18 என்னங்க சொல்லுதுமா? யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே
எங்கள் பிதாவே, எந்த ஒரு மனிதனும் கடவுளை பிதா என்று அழைக்க முடியாது. அவனுக்கு தகுதி கிடையாது, அவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே. நீக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்றவர்கள், கிறிஸ்துவோடு கூட நல் உறவு கொண்டவர்கள் கடவுளை பிதா என்று அணுக முடியும், அழைக்க முடியும், உறவு கொள்ள முடியும், மன்றாட முடியும். முஞ்சிச்சிங்களா? மற்றவர்களோடு பேசும்போது, பொதுவாக பேசும்போது, ஒருவேளை என்ன போதகராக நினைத்து அந்த கருத்து சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லிருக்கீங்களா, ஐயா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கய்யா. இதுல தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க தப்பு இல்லைங்கம்மா, தப்புன்னு சொல்லல. இப்ப என்னுடைய கேள்வி, ஒருவேளை நான் போதகராக ஜெபம் பண்ணணும், அது என்னுடைய கடமை, உண்மை. ஆனா எனக்குள்ள இருக்கிற ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரிய மாட்டேன். என்ன பதில் என்னிடத்துல? அப்படி ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ரொம்ப உருக்கமாக, நான் ஜெபம் பண்றது தப்பு இல்லைங்கம்மா, நான் ஜெபம் பண்றேன். என்னுடைய கேள்வி, டு யூ என்ஜாயிங் திஸ் க்ளோரியஸ் காட் ஆஸ் யுவர் ஃபாதர்? அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், மரம் எத்தனையோ மரணங்க, வீட்டுல எத்தனை மரணத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எத்தனை அடக்க ஆராதனை நான் பங்கு பெற்று இருக்கிறேன், எவ்வளவு வேதனைக்குள்ளாக நீங்க கடந்து சென்றிருக்கீங்க. என்னுடைய அன்பான கேள்வி, அந்த கட்டத்தில் கடவுள் உங்களுக்கு பிதாவாக இருந்தாரா இருக்கிறாரா? அதுக்கு சொல்லுங்க பதில். நீங்க சொன்னது தப்பு இல்ல, ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் யூ நெகட்டிவ்லி, பட் மை A sincere inquiry is, do you enjoy God as a father? அது தான் எனக்கு தேவை சார். இல்ல சார், ஐயோ இவ்வளவு சிக்கல்ல மாட்டிக்கணும் சார், ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன் சார், பிதான்னு கூப்பிட முடியாதா? Can you understand God as a father? கடவுளை பிதாவாக உங்களால கூப்பிட முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு காலம் கேட்ட வருமா? ஏசாமி சிலுவையில தொங்கும் போது என்னமா கூப்பிட்டாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியினாரு, ஏன் என்னை கைவிட்டீர்ன்றாரு. மூணு வார்த்தை சொன்னாரு, உம்முடைய கயிறு கரங்களில் ஆவியே. அப்ப நீனா பிதானு கூப்பிட முடியாத ஒரு சிக்கல்ல வந்துட்டியான்றதா என்னுடைய? ஏன் இத சொல்றேன்னா, ஒரு காரணத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தை, நீங்க குழந்தை இல்லையா, கடவுளுடைய கரத்துல குழந்தை. அந்த குழந்தை யாரை பார்த்து கத்தும்? அழும். தாயை பார்த்து தானே கத்துனோம், அம்மான் தானே கத்துனோம். இதுக்கு நேரம் ரொம்ப பிராக்டிக்கலா பேசலாங்க, சும்மா தத்துவம் எல்லாம் பேசினா குழந்தை அழுதுங்க. முதல் வார்த்தை என்ன வரும்? அம்மான் தானே வரணும். ஏன் அம்மா வரல? அம்மா வரலன்னா அதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளையாக, அவருடைய குழந்தையாக, அவருடைய அன்புக்கு உரியவனாக, அவருடைய பாதுகாப்புக்கு சொந்தமாக்கப்பட்டவனாக, எனக்கு கஷ்டம் பாடுன்னு வந்த உடனே அப்பா இதாவே தானே கூப்பிடுனா? என்னுடைய கருத்தை கவனிச்சுட்டு வந்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் யாரும் பிரதான ஆசாரியன் உட்பட, மோசே உட்பட, சாமுவேல் உட்பட, ஆபிரகாம் உட்பட, யாரும் they never address God as a father. அந்த உறவை அவர்கள் அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்த வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பாவ பரிகார பணியினாலே, அவருடைய கிருபாதார பலியினாலே பாவிகளாக நம்மை மீட்டுக் கொண்டு அவருக்கு சொந்தமாக்கி கொண்டது மாத்திரமல்ல, பிதாவின் பிள்ளையாக நமக்கு உரிமை பாக்கியத்தை தந்திருக்கிறார், புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். அதுதான் ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும், அதாவது பழைய அடிமைத்தனத்தில் இருந்தபடி பாவியாக, கடவுளுடைய கோபாக்கினைக்கு உரியவனாக, பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே அம்மா வார்த்தை போதுங்களே, அதுக்கு மேல என்ன வேணுன்றீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறோமா, அந்த நெருக்கத்தில் கூட நம்ம கடவுளிடத்துல, பிதாவின் இடத்துல செல்வதற்கு பதிலாக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது தவறான விஷயங்கம்மா.
என்னுடைய கடமை உண்டு. ஐ ரியலைஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லா புரியுதான? நீங்க என்கிட்ட ஜெபிக்க சொல்லாதீங்க, நான் சொல்லவே இல்லை. ஆனா அடிப்படையிலே நான் கடவுளுடைய பிள்ளையாக முதலாவதாக ஐ மஸ்ட் அப்பீல் டு காட் த ஃபாதர். அந்த உரிமையை நீ எழுந்திருப்பாயனால் அதற்கு ரெண்டு காரணம் இருக்கணும். நல்ல ஞாபகம், ரெண்டு காரணம். ஒன்று பாவமா இருக்கணும், ரெண்டு விசுவாச துரோகமா இருக்கணும். அதுக்குதான் இப்ப நான் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். சிலுவை காட்சிக்கு நம்ம வரலாம். அந்த ரெண்டு கல்லர்கள் அருமையான உதாரணங்கள். ரெண்டு பேரும் தொங்கி நிக்கிறானுங்க, ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்தானுங்க, ரெண்டு பேரும் சிலுவையில் அடிக்கப்பட்டானுங்க, ரெண்டு பேரும் சபித்தானுங்க. சபித்தானுங்களா? அந்த ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேரும் சபித்தானுங்க. ரெண்டு பேரும் என்ன இருந்தாலும் கிறிஸ்து கிறிஸ்துன்றான், ஒண்ணு யூனியாச்சும் ரசிக்கலாம், நம்மள இப்படிதான் பேசினாங்க. ஆனா திடீர்னு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது ஒரு கல்வனுடைய வாழ்க்கையில. அப்ப அவன் சரியாக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும். அதுதாங்க இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். இந்த வெளிப்பாடு, இந்த மீட்பின் அச்சாரம், இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நிச்சயத்தினாலே கடவுள் என் பிதாவாக இருக்கின்றார் என்கிற சிலாக்கியம், இதை பெற்றவர்கள் மாத்திரமே கடவுளை பிதான் அழைக்க முடியும். மீதி பேர் அழைக்க முடியும். நீ அழைக்கவில்லை என்றால் என்னுடைய நியாயமான ரெண்டு கேள்விகள். ஒன்று, நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாய், என்னால் நீ பிதா என்று கூப்பிட முடியாது. பிகாஸ் யூ ஹவ் லாஸ்ட் த கிளியர் கான்சியஸ்னஸ், நல் மனசாட்சியை நீ இழந்துட்ட. அங்க பேதுரு வந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக கலிலேயா கடவுளை நின்று கொண்டிருக்கிறான். யோவான் 21 அதிகாரத்தில் ஆண்டவரேன்னு அவனால கூப்பிட முடிஞ்சுதா? முடியல. நீங்க அவன் யாருன்னு தெரியல. சிச்சுவேஷன் கொண்டுவான். இங்க வந்து கல்வாரியில பார்க்கிறோம். அந்த அடுத்த கல்வன் கடைசி வரைக்கும் அவனால ஜெபிக்க முடியவில்லை. ஹி கேனாட் ப்ரே. ஒரு சிலுவையின் கோரமான மரண நிலையிலும் கூட ஒரு மனிதனால ஜெபிக்க முடியவில்லை. பாருங்க எவ்வளவு பரிதாபமான நிலை. அப்படிதாங்க இந்த உலகத்துல பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு நீங்க எதுல இருக்கிறீங்கன்றதுதான் இப்ப பிரச்சனை இல்லைங்களா? ஆண்டவர் எனக்கு பிதா தெரியும். அப்ப நீங்க பிதா ஜெபிக்கலாமே? ஏன் இதுல சிக்கல் வருதுன்னு புரியுதுங்களா? ஆக ஒன்று, நீங்க ரட்சிக்கப்படாத மீட்கப்படாத பாவியாக இருக்க வேண்டும், அல்லது பாவத்திலே வீழ்ந்து போன, பாவத்திலே பாவ மன்னிப்பு பெறாத, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாத ஒரு நிலையில நீங்கள் இருக்க வேண்டும். விளக்கத்தை நான் கொடுக்கணும். இப்படி நிறைய பேரு ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்றதுனாலதான் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகி இருக்குதுதான். இன்னத்துக்கு ஜெபிக்கிற கூட்டம், எல்லாம் எனக்கு லெட்டர் எழுதுங்க, போன் பண்ணுங்க, உங்களுக்காக உருக்கமாக ஜெபிக்கிறோம் 24 மணி நேரம், அப்புறம் கொஞ்சம் காணிக்க அனுப்புங்க. மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, உங்களுடைய தவிப்பு. புரியுதா? உங்களுக்கு தவிப்பு, ஐயோ யாராச்சும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அதுக்கு இந்த மத்திய 6 அதிகாரத்தில் எந்த இடமும் இல்லம்மா. எங்கள் பிதாவே, எங்கள் தெளிவுக்குள்ள வந்துட்டியா? ஆமா, போதகர் இருக்காரு. நான் அவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லல, வேணான்னு சொல்லல. ஆனா உன்னுடைய அடிப்படை உறவு கடவுளோடு பிதாவாக நீ சரியாக இருப்பாயனால் நீ இன்னத்துக்கு மற்றவங்க எல்லாம் தேடி நிக்கிற எனக்கு அது விளங்கல. எங்கள் பிதாவே மிக முக்கியமான ஒரு உரிமை, மிக முக்கியமான ஒரு சிலாக்கியம். ஆக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட புத்திர சுவிகாரம், மகவேற்பு, பிதாவாகிய கடவுள் உங்களையும் என்னையும் தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அதைதான் முதல் குறிப்புங்க. நீங்க கிளிப்பிள்ளை போல ஜெபிப்பதல்ல, மாய்மாலைக்காரரை போல ஜெபிக்க வேண்டியதல்ல. உறவு இல்லாமல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல ஜெபம். கிறிஸ்துவின் மூலமாக கடவுளை பிதாவாக
ருசித்து உரிமையோடு அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். சரிங்க, ரெண்டு என்ன சார் பிதான் அர்த்தம்? சார் இந்த உலகத்துல எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இட் இஸ் நாட் எ சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அதனால நான் பிதா என்று அழைக்கிறேன் என்று அல்லங்க. நல்லா கவனிச்சிங்களா? நம்ம எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் அதான் சொல்லுவாங்களே. இல்ல, அது இன்னும் கொஞ்சம் வரலாம். என்னை வாழ வைத்த தெய்வம்னு சொல்றோம் பாருங்க, அது அந்த கண்ணோட்டத்தில் இல்லைங்க. பிதா நல்லா விளங்கினீங்களா? அது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை பராமரிக்கிறார், அது வேற விஷயம். ஜீவனுக்கும் சொந்தமாகவும் பெற்றதினாலே நான் அவரை பிதாவாக அழைக்கிறேன். எபேசியர் முதலாம் அதிகாரம் 14 படிங்க. சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் கடவுள் பரலோகத்தின் ஆண்டவராக இருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, He is the King of Heaven. ஆக என்றைக்கு அந்த கடவுள் என்னுடைய பிதாவாக மாறினாரோ, நான் அந்த பரலோகத்தினுடைய குடிமகன். நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. இந்த உலகத்தில பாதுகாப்புக்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக அல்ல, பரலோகத்தின் குடிமகனாக அந்த அச்சாரத்தை உடையவனாக நான் அவரை பிதா என்று அழைக்கிறேன். இப்பெல்லாம் பிதா பிதா என்று நான் சொல்லுகிறேனோ, அப்போதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே என்னுடைய பரலோகத்தினுடைய மகன், நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன், நான் அந்த மகிமையான வாழ்வுக்கு சொந்தமானவன், நான் இந்த உலகத்துக்கு அல்ல. பெரிய ஒரு விஷயம் பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த இன்மைக்காக மாத்திரமல்ல, அழியாத மகிமைக்காக நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த சிந்தனைக்குள்ளாக வரும்போது இந்த உலகத்தினுடைய தீமை, இந்த உலகத்தினுடைய பயமுறுத்தல்கள், இந்த உலகத்தினாலே வரக்கூடிய பிரச்சனைகள், இதுக்காகலாம் நம்ம பயப்படுவோமா? பயப்பட மாட்டோமே. அது இங்க திருப்பி நான் சிலுவைக்கு வருகிறேன். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் ஒப்புவேன். அதுதாங்க அந்த அச்சா. எதுக்குப்பா எனக்கு கடவுள் பிதாவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, அது வேற பாதுகாப்புக்கு வேற விளக்கம் இருக்குதுங்க. தீமை நின்று நம்மை காக்கிறார் உண்மை, ஆனா அதை விட பெருசு, நான் பரலோக வாழ்வின் சுதந்திரவாளி என்பதின் அச்சாரமாக நான் பிதா என்று கடவுளை அழைக்கிறேன். இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்புங்க, பிதா உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருப்பார். ஆனால் சார் பிதா இருக்கிறார் சார், பிதா அன்பு கூறுகிறார் சார், இல்ல அப்படின்னா சொல்லி அப்படியே விட்டுட்டா போறது இல்லைங்க. பிதா உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும். இப்ப நான் இங்க வலியுறுத்துகிற காரியம் நல்ல, நம்ம திரியக கடவுளை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இரட்சகராகிய குமாரன், பரிசுத்தப்படுத்துகிறவராகிய பரிசுத்தாவியானவர், பிதாவாகிய கடவுள். அப்ப பிதா உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்மா? எபிரேயர் 12 அதிகாரம். இன்றைக்கு அவரை ஆராதிக்க நாம் வந்திருப்போமானால் இதை அனுபவித்திருக்கிறோமா? எபிரேயர் 12 அதிகாரம் 5-7 வசனங்களை படி. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை ஏற்று அதை சகிக்கிறவர்களாயிருந்தால் கடவுள் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். பிதா சிட்சியாத புத்திரன் என்றோம். எங்கள் பிதாவே, இவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளவு சீக்கிரம், நான் ஏற்கனவே அதை நம்ம பேசிட்டோம், எவ்வளவு சீக்கிரம் கஷ்டங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் வந்த உடனே ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சீக்கிரம் யோசிக்கிறேன். அதான் சொன்னேன், அதுக்கு பேர் தாங்க விசுவாச துரோகம், அப்போஸ்டசி ஆங்கிலத்துல சொல்லுவோம். எவ்வளவு சீக்கிரம் எங்கள் பிதாவை என்று நான் அழைக்கும் போது அந்த பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக
என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும்படியாக, என்னை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்கும்படியாக சிக்ஷிக்கிறார். ஆக எங்கள் பிதாவே என்று நான் சொல்லும் போது, ஆண்டவரே உம்முடைய சிக்ஷிக்காக உம்முடைய தண்டனைக்காக நான் உம்மை தலை வணங்குகிறேன். As an obedient child, I call upon God the Father when I undergo suffering. அதான் நிதர்சனமான நிஜமான ஒரு உறவுங்க, நிஜமான ஒரு உறவு. ஆமா, அந்த அந்த சிக்ஷையின் அந்த டிசிப்ளினிங் கிரேஸ் என்ற ஒரு விதத்தில் சொல்வாங்க, என்னை சிக்ஷிக்கும் கிருபை இன்னைக்கு இப்பொழுது நேத்து நடந்ததுங்க எங்க வாழ்க்கையில. என்னை கடவுள் உணர்த்தினார், என்னை சிக்ஷித்தார், அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். எங்கள் பிதாவே, தேவன் உங்களை சிக்ஷிக்கிறாரா? அப்படி இல்லைனா உங்களுக்கு அவருக்கு உறவு இல்லை, சரிங்களா? அது மூன்றாவது, அந்த சிக்ஷிக்கும் செயல் ஒரு கரிசனையின் செயல். நீங்க எல்லாம் மாணவர்களா இருந்திருப்பீங்க, நான் ஒரு மாணவனுங்க, ரொம்ப மோசமான மாணவன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 7ஆம் வகுப்புல இருந்து இன்னும் அந்த வாஜியார் பேரை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் எக்ஸப்ஷனல் ஒரு ஸ்டூடெண்ட், வகுப்பிலேயே அதிகமாக அடி வாங்கின பையன் நான், வகுப்பிலேயே அதிக ஒழுக்க கெட்டவனாக இருந்தவன், வெரி டிஸ்ஒபீடியன்ட் பாய். என்ன தெரியாத வாதியார ஸ்கூலிங்லேயே இருக்க முடியாதுங்க, அவ்வளவு நோட்டோரியஸ் பாய். சும்மா பெருமைக்கு சொல்ல, தட் வாஸ் தி ஃபேக்ட். அதுல குறைஞ்சது 2-3 வாதியார்கள் என்ன பார்த்து சொன்னது, நீ உருப்பட மாட்டடா, நாசமா போடான்ட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல என்ன திருத்த முடியல. என்ன அடிச்சு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, நான் ஒன்னும் திருந்ததுதான் இல்லைங்க. என்னுடைய செயல நீ ஒன்னும் திருத்த வேணா, நீ ஒழுங்கா பாடத்தை நடத்தின போவாதியாரன்னு, நீ ஏன்பா என்ன தித்துனுக்கிற, படத்தை நடத்தின நடத்தி நிறு, போய் நிறுராஜா, நீ போய் சொல்ல. அவரு ரெண்டு பேர் செத்துட்டாங்க, ஆனந்தராஜன் ஒரு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், இன்னொருத்தர் பேரு செல்வராஜ். உருப்பட மாட்ட, நாசமா போடா, அந்த ஆட்டிடியூட் கவனிச்சிங்களா? அதாவது ஆசிரியர் என்பவர் என்னுடைய தகப்பன் அல்ல, அவர் என்னுடைய ஆசிரியர். அவர் ஏதாவது அடிக்கிறாரு உதைக்கிறாரு, நான் திருந்தலன்னு முடிவு வச்சேன், நாசமா போனிஷ்ட். அதாவது உறவை முறித்துக் கொள்ளுகின்றார். நீ உருப்பட்டாலும் சரி, உருப்பட போனாலும் சரி, நீ பற்றாலும் சரி, படிக்கவன் எனக்குனடா போடா. நான் கடவுள் அப்படி நம்மை விடுவதில்லை. தேவன் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். உனக்கு அது புரியுதா? கடவுள் ஏன் என்னை சிக்ஷிக்கிறார், ஏன் என்னை உணர்த்துகிறார், ஏன் என்னை தண்டிக்கிறார்? நான் மனம் திரும்ப வேண்டும். டிசிப்ளினிங் கிரேஸ். சரிங்களா, 4வது உண்மைக்கு வரலாங்க. 4வது உண்மையும் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைங்க. என்ன உண்மைங்க? இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் தமது குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ, அன்று முதல் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராக இருக்கிறார். அதை நம்ம அடுத்த வருகிற சிந்தனைகளை கொஞ்சம் விவரமா படிப்போம். ஆனா முதலாவதாக தகப்பனாக அவர் நம்மை பாதுகாக்கிறவராக எப்படிமா பாதுகாக்கிறார்? தம்முடைய தெய்வீக செயலால். ஆங்கிலத்தில் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். நம்முடைய புத்தகத்தில் ஆளுகிறவர் யார் என்கிற புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம், அதை வாங்கி படிங்க. என்றைக்கு கடவுள் என்னுடைய தகப்பனாக இருக்கிறாரோ அன்று அவர் தம்முடைய செயலாலும் தம்முடைய போதனையினாலும் என்னை அவர் வழி நடத்து. ஒரு தகப்பனுடைய கடமை என்ன? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான வழியை போதிக்க வேண்டும். அவர்கள் வழி தவறும் போது அவர்களை சிக்ஷித்து அவர்களுக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து அவர்களை காக்க வேண்டும். தகப்பனாக கடவுள் என்னை தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார், என்னை தொடர்ந்து தமது தெய்வீக செயலாலே பாதுகாக்கிறார். The providence of God. ரோமர் 8:28. ரோமர் 8:28. மத்தேயு 6:32-33 வசனங்களிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன அழகான ஒரு வசனம் அங்க சொல்றாரு. 32வது வசனத்துல
அதாவது இந்த உலகத்துக்குரியவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன அழகான சொல், பரம பிதா அறிந்திருக்கிறார். நீ இன்னத்துக்கு கவலைப்பட்டுகிற, இன்னத்துக்கு புலம்பின் இருக்கிற, இன்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிற, இன்னத்துக்கு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போயின்னு இருக்கிற, எதுக்குன்னு கேக்குற. கடவுளுக்கு எது சித்தமோ அது நடக்கட்டுங்க, இல்லையா விட்டுருப்பான். ஏன் அங்க வரமாட்டேங்கிற, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஜபம் என்னை கட்டுப்படுத்த வேண்டுமா? நான் ஜபம் பண்ணிட்டு சும்மா போயல அப்படியே சொன்னாரு. எலியாவுக்கு பஞ்சம் வந்துச்சுங்க, என்ன பண்றது? பழைய ஏற்பாடு உதாரணம் ஒண்ணு சொல்லுவோம். எலியா இலியா இல்லையா, எலியா காலத்துல பஞ்சம் வந்துச்சு. பா பஞ்சம் வந்துச்சா இலியா? சரி எலியா, அதுக்கு ஆக என்ன, பக்கத்து பெலிசியா இருக்குது, பெலிசியா ஊரு, அங்க போய் கொஞ்ச நாள் இருந்தாரா? இல்ல ஒரு திருவோடு எடுத்துன்னு அங்க அங்க பிச்சை கேட்டுவாங்கறா? இல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எலியா வாழ்க்கையில நீ சாரி பார்த்து விதை விண்ணடிக்கு போ, அங்கு விதைவை கொண்டு அவனை போஷிப்பங்க. அதுக்கு முன்னதாக நீங்க அவனை பார்த்தீங்கன்னா, அவன் கேரி ஆற்றண்டையிலே ஒரு குகையில ஒளிந்து கொண்டிருந்தான். ஆகாப் ராஜாவுக்கு பயந்துனே. The providence of God. கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியம். கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து அவன சின்ன ஊற்று, அதுல தண்ணி குடிக்கணும். இப்ப குடிக்கிற அக்வா வாட்டரும் அந்த வாட்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அப்புறம் என்னங்க, எப்படி ஆண்டவர காக்கா எடுத்துன்னு வரோம்? காக்கா எப்படிங்க எடுத்துன்னு வரோம்? என்ன சாமி நீ சொல்ற, காக்கா இருக்கிறத புடிங்கன்னு போவோம். அதான் நமக்கு தெரிஞ்ச அனுபவம். காக்கா காலையும் படிச்சு பாருங்க, காலையும் மாலையும் அவனுக்கு உணவை கொண்டாந்து கொடுத்தது. என்ன அற்புதமான ஒரு தேவன். தட் இஸ் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். யாரும் உன்னை திருவோடு எடுத்துன்னு சுத்தின்னு வர சொல்ல, அதுக்கு என்னத்துக்கு? கடவுள் பரமபிதா. புரிஞ்சுதா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவ்வளவு விஷயம் அதில் அடங்கிருச்சு. அவர் என்னுடைய பரமபிதா. அவர் என்ன கொடுக்கிறாரோ அவர் படி அழைக்கின்றவராக இருக்கிறார். அவர் ஒருபோது என்னை மறக்க முடியாது, மறப்பதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அவ்வளவுதான். தேர் இஸ் எ மேட்டர். போதும், அவ்வளவுதான். ஜப நித்துப்பா. அதோட ஜபத்தை எட்டாவது உண்மைக்கு நம்ம வருகிறோம். கருமையானவர்களே, ஜபம் என்பதை போன வாரம் நம்ம படிச்சோம். அது சுய நலத்துக்காக அல்ல, சுய தேவைகளுக்காக மட்டுமல்ல, அது பொது நலத்தை அடிப்படையாக கொண்டது. கார்பரேட்னு சொல்றோம். அதனால்தான் அந்த வார்த்தை எங்கள் பிதா. என் பிதா மட்டுமல்ல, இந்த கடவுள் என்னை போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவருடைய குமாரினால் மீட்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. என்னை நான் எந்த அனுபவத்தில் கடந்து செல்கிறேனோ அதே அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆக எனக்கு என்ன தேவைகள் உண்டோ அதை விட மற்றவர்களுடைய தேவைகள் அதிகம். அப்ப எங்கள் பிதாவே. ஆக ஒரு விசுவாசி தன்னுடைய உடன் விசுவாசிக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய சமாதானத்துக்காக அவனுக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்றால் அவன் விசுவாசியா என்பது கேள்வி. We can't pray for others. Whether you are a believer is under question. நீங்கள் மெய்யாகவே விசுவாசியா? ஏன்னா உனக்கு மற்றவங்க தேவை தெரியல, மற்றவங்க கஷ்டம் தெரியல, மற்றவங்க தேவை புரியல, அப்பனா அது பரிசு ஜபம். இல்லையா? லூக்கா 18ல ஒருத்தன் ஜபம் ஆனா பாருங்க, ஐயோ ஐயோ, அந்த ஜபம் இல்லைங்க. அது எங்கள் பிதாவே. அப்படி நான் ஜெபிக்கும் போது, என்னுடைய உடன் விசுவாசிக்காக நான் ஜெபிக்க வரும்போது, அவங்களுக்கு இடரெல்லாம் செஞ்சிட்டேன். சரோஜாமாங்க உட்கார்ந்து நிக்கிறாங்க, கண்ணாபின்னு திட்டி சண்டை போட்டு இங்க வந்து ஜாம் பண்ண முடியுமா சரோஜாமாவுக்காக? எப்படிங்க முடியா? அதான் பின்னால வருது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்களுடைய தப்பிதங்களை பிதாவானவர் மன்னிக்கும். எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? அது முடியாதே ஒரு காரியம். உடன் விசுவாசி மாத்திரம் அல்ல. ஆமா, அது தவறு செய்திருந்தாலும் சரி, ஐ மஸ்ட் ஹாவ், அதாவது ஒன்னஸ் ஆஃப் த ஃபெலோஷிப். திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளாக உருமணப்பட்டவனாக, ஒன்றுபட்டவனாக, சகோதரருடைய பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்களை மன்னித்து, அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்பதான் எங்கள் பிதாவே. எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு ஜெபம் இல்லையா? ஆறாவது பண்பு, பிதாவுக்கும்
பிள்ளைக்கும் உள்ள உறவு என்று சொல்லும் போதுங்கம்மா, அந்த உறவினாலே என்னுடைய தன்மை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய பிதாவாக இருப்பாரானால், கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே எனக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருப்பாரானால், என்னை பாவியாகிய பிறந்த என்னை, பாவத்தினாலே உருவிழந்து போன என்னை, அக்கிரமத்தினாலே அழிந்து போகின ஒரு குஷ்டரோகியை உங்க கண்ணு முன்னாலே நிறுத்தி வைங்க. குஷ்டரோகி அம்மாவை காணிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நான் குஷ்டரோகியை பார்த்து இந்த ரெண்டு கையிலையும் எந்த விரலும் இல்லை, 10 விரலும் இல்லை, அப்படிதான் நான் இருக்கிறேன். இப்படி உருவிழந்து போன என்னை கடவுளின் பிதாவாக இருப்பாரானால் என்னை புது சிருஷ்டியாக மாற்ற வேண்டும், அவருடைய சாயலாக மறுரூபமாக்க வேண்டும், அவருடைய தன்மை என்னிலே வெளிப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில வெளிப்படுதா? இல்ல சார், குஷ்டரோகி குஷ்டரோகி தான் இருக்காரு, அவர் அவரா தான் இருக்கிறார்னா அப்புறம் என்னத்துங்க அவர் பிதாவா இருக்காரு? ரெண்டு பகுதி படிச்சு, 1 பேதுரு 14:16 கூப்பிட்ட சார், நான் அப்படியே தான் சார் இருக்கிறேன், அப்படியே இருக்கிறதுக்கு என்ன அவர் பிதா அவசியம் இல்லையே. பிதாவோடு நான் ஒரு உயிரோட்டம் உள்ள உறவு கொண்டிருப்பேன், அந்த பிதாவினுடைய வாழ்வு ஜீவன் எனக்குள்ளே கிரியை செய்யுமானால் நான் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். நீங்க மாறி இருக்கீங்களா? பரிசுத்த தன்மை உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறதா? 1 தெசலோனிக்கே 4:1 4:4-5 6 பண்புகள். If God is my father, all these aspects of fatherhood should be revealed in my life. கடவுள் என் தகப்பனாக இருப்பாரானால் இந்த 6 பண்புகள் என் வாழ்க்கையில அனுதினமும் வெளிப்பட வேண்டும். அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், நான் எச்சரிப்பா சொல்றேங்க. அந்த காலத்து நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர், மறந்துடாதீங்க, நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர், சதுசேயர், பரிசேயர், இவர்களை யோவான் 8:43-44 நீங்கள் உங்கள் பிதாவின் பிள்ளையாயிருக்கிறீர்கள், உங்கள் பிதா ஆதி முதல் கொலை செய்கிறவனும் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். யார பார்த்து சொன்னார் கவனிச்சிங்களா? நியாய சாஸ்திரிகள், வேதப்பாரகர், பரிசேயர், சதுசேயர், மத தலைவர்களை பார்த்து சொன்னார். நீங்க ஆபிரகாமின் சந்ததி இல்லப்பா, நீங்க ஆபிரகாமின் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். தலைவர் நீங்க ஜெபிப்போம். பயபக்திக்குரிய ஒரு அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். எங்கள் பிதாவே, நம்முடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு கூற்று. ஒரு இந்து சகோதரன் இப்படி ஜெபிக்க முடியாது, ஒரு இஸ்லாமிய சகோதரன் இப்படி ஜெபிக்க முடியாது. எத்தனையோ தர்மங்களையும் தானங்களையும் யோகங்களையும் புண்ணியங்களையும் செய்த எந்த ஒரு நபரும், விவேகானந்தா என்னென்னமோ சொல்றாங்க, இந்த உலகத்துல பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த கடவுளை பிதா என்று அழைக்க முடியாதவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதா என்று அழைக்க கிருபை பெற்றிருப்போமானால், அதற்கு காரணம் நாம் அல்ல, இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபாதார பலி, அவருடைய நீதி அல்லது புண்ணியம், அவருடைய மீட்பு அல்லது புதிய பிறப்பு, பரிசுத்த ஆவியானவரின் உரைதல், இவைகளை நினைத்து நாம் அவரை துதிக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில பிதாவை அறிந்திருப்பதினாலே
நெருக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே அவரை தைரியமாக நான் அணுகுகிறேனா. அவருடைய சத்தியத்தினாலும் சிச்சையினாலும் நான் போதிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு வழி நடத்தப்படுகிறேனா. அவரை போல பரிசுத்தமாயிருக்க நான் வாஞ்சிக்கிறேனா. என்னுடைய உடன் விசுவாசிகள் என்னுடைய வாழ்க்கையினாலே இடரல் அடையாத படிக்கு அவளிடத்தில் நான் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக நான் கண்ணீர் விட்டு மன்றாடி போராடி ஜெபிக்கிறேனா. நம்மை தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை தேடி வந்த எங்கள் இரட்சகரே, பரிசுத்தராகி உம்மை எங்கள் தகப்பனாக நாங்கள் கொண்டிருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா என்கிற உரிமைக்காக, புத்திர சுவிகார ஆவிக்காக, அதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற உன்னத பாக்கியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை இழந்து போகாமல், இதை நாங்கள் அசிட்டை செய்யாமல், நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் உண்மையிலே நாங்கள் நிறைவு பெற்றவர்களாகவும் உம்முடைய ராஜ்யத்தின் மக்களாகவும் உமது நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த உதவி செய்ய அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.